வணக்கம். அமீரக வலை ஒளி வியூவர்ஸுக்கு எங்களோட நமஸ்காரங்கள். கலைமாமணி ராதா பத்ரி அக்காவை பற்றி டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட இன்ட்ரொடக்ஷனே கொடுக்க வேண்டாம். ஏன்னா 30 decades டான்ஸுக்கு பாடுற அக்கா வந்து துபாயில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். என் பேர் பத்மப்ரியா பிரகாஷ். நான் கலைமாமணி குரு ரங்கநாயக்கி ஜெயரமன் அவளோட சீனியர் ஸ்டூடெண்ட். ராதா பத்ரி அக்காவை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் அக்கா இப்போ கூட இருக்கா, ஸோ எல்லோரும் அதை ரசித்து பார்க்கணுன்னு விரும்புகிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. நீங்கள் வந்து டான்ஸுக்கு பாடணும், பாட்டை எப்படி படிக்கணும், எத்தனை வருஷமாக இப்போ பாட்டு படிக்க ஆரம்பிச்சு? நான் வந்து 81 தான் பாட்டு படிக்க ஆரம்பித்தேன் கலாக்ஷேத்திராவில். அது எப்படி நடந்ததுன்னு, நான் திருவையார் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே வந்து வொக்கேஷனுக்கு வந்து கலாக்ஷேத்திராவில் வந்து ஒரு சீனியர் நாட்டிய ஆசிரியராக இருந்த NS ஜெயலக்ஷ்மின்னு ஒரு டீச்சர், அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு விதத்தில் அத்தை உறவு. அவங்க வந்து தியாகராஜ உற்சவம் நடக்கும் இல்லையா, அதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து நான் இப்படி குறுக்கியும் நடிக்கும் ஓடிண்டு பாடிண்டு போயின்னு இருந்தேன். அப்போ வந்து ஐயோ ரொம்ப நன்னா பாடுறியே, உனக்கு பாட்டு படிக்க இஷ்டமான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் கலாக்ஷேத்திரால் வந்து சேர்ந்துக்கிறியா, நான் உன்னை சேர்த்து விடுறேன்னு சொன்னான். நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாடிந்தவங்க கேட்டாங்களே, அதுக்கு காரணம் வந்து எங்கள் அக்கா எல்லாருமே வந்து திருவியார் காலேஜில் சங்கீத சுரமணி படிச்சிருக்கா. ஸோ அவள்லாம் ஆற்றுல ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால நான் அப்பப்போ கொஞ்சம் இப்படி ஹம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அம்மா அப்பா வந்து எங்களுக்கு கொடுத்த சங்கீதத்தோட முக்கியத்துவத்தை கொடுத்ததுனால தான் எங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அக்காலாம் படித்தா அதை கேட்டு நான் பாடினேன். அதை அவங்க எதேர்ச்சியாக அவங்க வந்தபோது அவங்க என்னை கேட்டு கலாக்ஷேத்திரில் சரியான்னு கேட்டாங்க, அங்கே வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஓ, அப்போ நாட்டியத்துக்கு பாடணும்னு எப்படி தோணித்து உங்களுக்கு? அது வந்து கலாக்ஷேத்திரில் வந்து நான் பாட்டெல்லாம் படிக்கும்போது அங்கே ஒரு 4th year வந்து அங்கே இருக்கிற நாட்டிய நாடகத்துக்கு ஒரு சின்ன சின்ன வெரைட்டி, முதல்ல வந்து வெரைட்டி ப்ரோக்ராமுக்கு தான் பாடினேன், சின்ன சின்ன ப்ரோக்ராம். இப்போ சீனியராக எனக்கு முன்னாடி இருக்கிற டீச்சர்ஸ்லாம் பாடுவா, நான் பக்கத்தில் கொண்டு பாடுவேன். அப்படி ஆரம்பித்தது 84 ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து அங்கே நாட்டிய நாடகங்கள் சுமாராக ஒரு 10 நாட்டிய நாடகங்களுக்கு அங்கே நான் பாடியிருக்கேன். அதை நான் வந்து ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். என்ன ருக்மிணி தேவியோட அவங்களோட ப்ரொடக்ஷன்லாம் அவங்க முன்னாடி ஒரு வாட்டி பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க மறைவுக்கு பிறகும் நான் வந்து பாடியிருக்கேன். டில் 91 நாங்கள் கலாக்ஷேத்திராவில் வேலை பார்த்தேன், ஒரு 3 years வேலை பார்த்தேன். எல்லா நாட்டிய நாடகங்களுக்கும் பாடினேன். அங்கே வந்து அவங்களே என்னை தயார் பண்ணாங்க. நான் வந்து அதை ஒரு நாட்டியத்துக்கு பாடணும்னு எடுத்துக்கல. ஸோ அங்கே நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால அவங்களே வந்து நீ பாடுன்னு சொன்னதுனால நான் பாடினேன். அதை கேட்குறதுக்கு நிறையா பேர் வெளியிலேருந்து வருவா இல்லையா. அப்போ நான் கலாக்ஷேத்திரா விட்டுட்டு வெளியில் வந்தோன்னே முதல்ல வந்து தனஞ்சயன் அண்ணா சாந்தா அக்கா அவள் பத்மபூஷன் அவார்டி, அவளுக்கு தான் நான் முதல்ல 91 வெளியில் வந்து பாட ஆரம்பித்தேன். ஸோ அவளுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்படியே ஒத்தரா பாட ஆரம்பிச்சு, அஃப்கோர்ஸ் உங்கள் டீச்சர் 92. ஸோ அந்த மாதிரி தான் நான் நாட்டியத்துக்கு பாடுறதுக்கு வந்தது அதனால தான். அப்போ வந்து அத்தைக்கு தான் நீங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக அத்தை தான் உங்களை வந்து அந்த டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி கலாக்ஷேத்திரில் சேர்த்து விட்டுருக்கா இல்லையா. அதாவது நான் 2 அத்தைக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது வந்து ஒரு அத்தை வந்து என்னோட அப்பாவோட கசின், அவங்க தான் என்னை கொண்டு சேர்த்தாங்க. இன்னொரு அத்தைன்னு சொல்கிறது ஸ்ரீமதி ருக்மிணி அருண்டேல், ஃபவுண்டர் ஆஃப் கலாக்ஷேத்திரா. அவங்கள எல்லாரும் அத்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து நான் நாட்டியத்துக்கு பாடின்னு இருக்கேன், வந்து எனக்குன்னு சில என்னை தேடி சில விருதுகள்லாம் வந்திருக்கு, இவ்வளோ ஊருக்கு போயிருக்கேன், இந்த உன்னோட இப்போ கொண்டு ஒரு நேர்காணலில் உட்காண்டிருக்கேன்னாக்க அது வந்து அவங்க போட்ட எனக்கு ஒரு ஒரு வித்து. ஸோ அந்த 2 அத்தைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா அப்பா எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் அவங்களோட ஊக்கத்தினால தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் அது சொல்ல மறக்கக்கூடாது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அதை கண்டினியூ பண்ணி, என்ன ஒரு காலத்தில் என்னாகும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நின்றுடும். கரெக்ட். சில பேர் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட்லாம் வந்து பிரமாதமாக பாடுவா பிரமாதமாக ஆடுவா, ஒரு ஸ்டேஜில் வந்து அது நின்று போயிடும். அது இல்லாமல் நான் வந்து இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கப்புறம் தான் நிறைய ஊர்லாம் போக ஆரம்பித்தேன். அதுக்கெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டு கல்யாணம் ஆகும்போது இன்லாஸு, ஸோ இப்போ என் பையன், எல்லாரோட சப்போர்ட், அவள் ஹாப்பியாக நண்படுத்தினால நான் வரேன். அப்போ நம்ம குரு ரங்கநாயக்கி ஜெயராமன் டீச்சர் இருக்கா இல்லையா, அவகிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேள் அண்ட் எப்படி பாட ஆரம்பிச்சேள்? ஏன்னா எனக்கெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் டான்ஸ் ட்ராமாக்கெல்லாம் நீங்கள் பாடியிருக்கேள்.
ஸோ என்ன என்னையும் சின்ன வயசில் ஆடினதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீள். ஸோ எப்படி குரு ரங்கநாயகி மேம் கிட்ட எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேள், அண்ட் அவள் வந்து உங்கள் கிட்ட எப்படி பழகுவா? ஃபேமிலி மாதிரி டெஃபினட்டாக பழகுவான்னு நல்லா தெரியும், ஆனால் அவள் பழகிற விதமும் இப்போ ப்ரெசென்ட் குருஸ் பழகிற விதத்துலேயும் டெஃபினெட்லி வித்தியாசம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குமா உங்கள் குருவை பற்றி சொல்கிறதுக்கு. நான் வந்து உங்கள் டீச்சர்கிட்ட வந்தது காரணம் வந்து சங்கராபரணம் ட்ரஸ்ட் வெங்கட கிருஷ்ணன் மாமா, ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் நடத்துவார். அவர் வந்து டீச்சருக்கு ரொம்ப, டீச்சர்னு சொல்கிறது நம்ம ரங்கநாயகி ஜெயராமன், அவளுக்கு வந்து ரொம்ப பழக்கம். அவர் வந்து என்னை அங்கே வந்து நீ பாடுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்போ வந்து மதுரை சேத்துராமன் சார் கலைமாமணி, அவர் வந்து நிறைய பாடிட்டு இருந்தார். ஆமாம், அப்போ வந்து ஒரு ஒரு அரங்கேற்றத்துக்கு அவர் திடீர்னு வர முடியல. ஸோ வந்து அப்போ வந்து வெங்கடகிருஷ்ணன் மாமா வந்து என்னங்க பாடுன்னு சொல்லி ரங்கநாயகி ஜெயராமன் வந்து கேட்டாங்க. அப்போ தான் அங்கே ஆரம்பித்தது, அது நான் நினைக்கிறேன் 92. ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டான்ஸ் ஆமாம், அந்த கிருஷ்ணரை பற்றி ஃபுல்லாக ஒரு டான்ஸ் ஆமாம் நீயும் பண்ணியிருக்கேன் நார்த கண சபாவில். அதில் வந்து முதல்ல தான் கண்ணா கார்மிக வண்ணா வர்ணம், வர்ணம் இல்லை அந்த நாட்டிய நாடகம், நாட்டிய நாடகம் ஒரு ஒரு 40 மினிட்ஸ்க்கு வரும். கரெக்ட் கரெக்டு, அதுதான் நான் பாடினேன். அது முதல்ல ஒரு புஷ்பாஞ்சலி, அப்புறம் இது, அதுக்கப்புறம் ஒரு ஓம் நமோ நாராயணா, இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஒரு தில்லாரம், ஃபுல்லாக கிருஷ்ணர் பற்றி தான் அந்த ஓகே ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு வந்து பாட வந்தேன். அப்போ டீச்சருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சது. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு ரிஹர்சலுக்கு கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். நான் வந்து அந்த ரொம்ப தள்ளி 52 வரும்படியாக ஆயிடுத்து, ஏதோ ஒரு சந்தர்ப்பம், கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே லேட்டாக போயிட்டேன். அப்போது வந்து டீச்சர் வந்து என்கிட்ட பேசவே இல்லை, லேட்டாக வந்துட்டேன். அப்போ 92 பார்த்துக்கோ, ஏன் எங்கள் சின்ன வயசில். ஸோ வந்து நான் அப்போல்லாம் வந்து அதை யோ டீச்சர் கோச்சின்னு இருக்காளேன்னு நான் வருத்தம் தான் பட்டேன். எனக்கு திருப்பி கோவம் வரல, ஏன்னா நான் லேட்டாக போனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரிஹர்சல் ஃபுல்லாக பேசலை டீச்சர். அப்புறம் மற்ற நான் கச்சேரி முடிஞ்ச உடனே போயிட்டு வரேன்னு சொல்லும்போது கூட அப்படி தான் சொன்னாங்க. ரிஹர்சல் போது கச்சேரி முடிஞ்ச உடனே என்னை பிடிச்சி கட்டின்ட்டு எனக்கு இப்படிலாம் பண்ணுவாளே, அதெல்லாம் பண்ணி வந்து பாவம் உன்னோட நேற்று ஃபுல்லாக நான் பேசாமல் இருந்துவிட்டேன், எவ்வளோ அழகாக பாடி கொடுத்தேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஒரு பாசம் அங்கேருந்து ஆரம்பிச்சது. என்னை வந்து அவங்க வீட்டு ஒரு பொண்ணு மாதிரி தான் நினைப்பாங்க. அப்புறம் வந்து நான் எனக்கு மட்டும் இல்லை, நம்மளோட கூட இருக்கிற அந்த பக்கவாதியக்காரா எல்லாருமே, நெல்லிக்கண்ணனண்ணா, பாகியலட்சுமி அக்கா, விஜயராகவன், நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இருந்தோம். அங்கே அரங்கேற்றத்துக்கு வந்து டேட்டு ஃபோன் பண்ணனாக்கா, நான் வந்து இதை வந்து நான் என்ன நான் பெருமையாக நினச்சிக்கிறதுக்காக சொல்லலை, டீச்சரோட வந்து அந்த ஒரு குடும்பம்னு நினைக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஃபோன் பண்ணுவார், ராதா பிப்ரவரி 20 ஃப்ரீயாக ஒரு அரங்கேற்றம் இருக்குது. நான் இதுங்கோ டீச்சர், நான் டைரி பார்த்து சொல்கிறேன். ஐயோ டீச்சர் பிப்ரவரி 20 ஃப்ரீ இல்லை, சரி பிப்ரவரியில் ஒன்று டேட்லாம் சொல்லு, மார்ச்லேயும் சொல்லு அப்படின்ட்டு ஹாலுக்கு ஃபோன் பண்ணி, ராதா ஃப்ரீ இல்லை, கண்ணன் ஃப்ரீ இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு டேட் கொடுங்கன்னு மாற்றி எனக்காக நாங்கள் தான் வேணும்னு நினச்சி பண்ணியிருக்கா. இதை நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். இது எதனால் சொல்கிறேன்னா, ஸோ என்னை பற்றி நான் உயர்வாக நினச்சி பேசலை, டீச்சர் வந்து எங்களை எப்படி ஒரு ராதா வேணும், கண்ணன் வேணும், இந்த ஆர்கெஸ்ட்ரா வேணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் இந்த ஆர்கெஸ்ட்ராவை மாற்றாமல் அது எப்படின்னா, நமக்கு வந்து அந்த வீட்டுக்குள் நுழையும் போது நம்ம வீட்டுக்கு நுழையிற மாதிரி ஒரு கரெக்ட் வரும். கரெக்ட். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், டீச்சருக்கு வந்து பாட்டு பிரமாதமாக பாடுவாள், வீணை ரொம்ப நல்லா வாசிப்பான், உனக்கு எல்லாம் தெரியாதது இல்லை. நட்டுவாங்கம் இது ஜதி கம்போஸ் பண்ணுவாள், நட்டுவாங்கம் பிரமாதமாக பண்ணுவாள், ஃபஸ்ட் கிளாஸாக நாட்டியம் ஆடுவாங்களாம் நம்ம பார்த்ததில்ல, கதா காலட்சியம் பண்ணுவாள், மிருதங்கம் தெரியுமா, இவ்வளவு தெரிஞ்ச ஒரு ஒரு நடன ஆசிரியர். எத்தனையோ அவார்டு அவங்கள தேடி வந்திருக்கு. அவங்க பக்கத்தில் கொண்டு பாடுறதுக்கு நான் அது வந்து நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் அவங்க. கரெக்ட். ஸோ அவங்க வந்து ஒரு நாட்டிய நாடகம் மியூசிக் பண்ணியிருக்கா, எவ்வளோ நாட்டிய நாடகத்தை அவங்களே எழுதி மியூசிக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை ஆசிரியரால் பண்ண முடியும்? கரெக்ட். நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப சில பேர் தான் அவங்களே வார்த்தை எழுதி அவங்களே பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் மியூசிக் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த நாட்டியத்துக்கு தகுந்தாப்பில் அந்த மியூசிக் போடுறது, அதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ ஒரு வித்வத்து, எவ்வளோ ஒரு கரெக்ட் அவர் அவங்களுக்கு ஒரு திறமை இருந்தால் அதெல்லாம் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நடன ஆசிரியர் எங்களை வந்து ஒரு குடும்பமாக பார்த்து, என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்து என்னை பண்ணதில் நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து, நாங்கள் ரிஹர்சலுக்கு போனோம்னாக்கா ஒன்று, ரிஹர்சலுக்கு முன்னாடி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கும், லஞ்சாக இருந்தால் ரிஹர்சலுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் போகணும், நாங்கள் தைரியமாக பசியோடு போகலாம், அங்கே கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், டீச்சரை கேட்டு வாங்கி சாப்பிட்லான்னு அந்த ஒரு, அதான் அது குடும்பம்னு நினச்சதுனால தான் அதெல்லாம், வேற எங்கேயான்னு போய் கேட்க முடியுமா?
கரெக்ட். குடும்பம் நம்ம குடும்பத்தில் தானே கேட்க முடியும். அதனால் வந்துமா உங்கள் டீச்சரோட அசோசியேஷன் 92 இப்போ லாஸ்ட் இயர் அவங்க மறைவு வரைக்கும் நான் அவங்களோடையே இருந்து பாடிருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு அது வந்து நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். கரெக்ட். ரொம்ப ரொம்ப அழகாக பேசினேன் அக்கா. வேதவெளி சிஸ்டர் இப்போ 2 முன்னாடி தவறி போனால் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. வேதவெளி சிஸ்டரோட உங்களோட அனுபவங்களை சொல்லுங்களே. அதே தாம்மா, வேதவெளி சிஸ்டரும் வந்து எனக்கு டீச்சர் எவ்வளவு நான் பிடிக்குமோ அதே அளவு சித்தியும் பிடிக்கும். சித்தின்னு தான் நாங்களாம் கூப்பிடுவோம். வந்த உடனே ராதா காஃபி சாப்பிட்றியா, டீ இருக்குது காஃபி இருக்குது அண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹாட் வாட்டர் வைப்பாங்க, நான் சில் தண்ணி குடிக்க மாட்டேன்னு. அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் சொன்னேன், மற்றான எல்லாம் நான் வரத்துக்கு முன்னாடி ரெடியாக இருக்கும். அதே மாதிரி டீச்சரோட பங்க்சுவாலிட்டி அதை சொல்ல மறந்து போயிடுது. 10 ரிஹர்சல்னா 9:30 அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கள் பாய் மைக்கெலாம் ரெடி பண்ணி, கரெக்ட், தண்ணி இன்னி எல்லாம் ரெடி பண்ணி 9:30 ரெடி ஆகிடுவாள். ஸோ அதெல்லாம் இது அந்த மாதிரி பெரியவாளெல்லாம் பார்த்தாமல் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எனக்கு கிடச்சிது. கரெக்ட். ஸோ சித்தி வந்து சாப்பாடெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாள். ஜெயராமன் சார் பக்கத்தில் இருந்து பக்கத்துலேருந்து இன்னும் போட்டுக்கோ பிடிக்குமோ இன்னும் போட்டுக்கோ. ஜெயராமன் சாரும் ரொம்ப சாப்பிடும்போது எங்கேருந்தான் வந்துடுவார், அவர் சாப்பிட்டுட்டு போகமாட்டார், சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் போவேன். கரெக்ட். அதனால அந்த குடும்பமே எங்கள் மேலே எல்லார் மேலேயும் என்ன, என் மேலே மட்டும் இல்லை எங்கள் ஃபுல் டீம் மேலே தனித்தனித்தனியாக பாசம். யாரும் வந்து இவா ஃபஸ்ட்டு அவள் செகண்ட் கிடையாது. கரெக்ட். 4 ஈக்குவலாக அவள் 3 எங்களை ட்ரீட் பண்ணான். கரெக்ட். ஸோ எனக்கு நான் பாடின்ட்டுருக்கிற பல நாட்டிய பள்ளிகளில் மறக்க முடியாத ஒரு நாட்டியம் பள்ளி அது. கரெக்ட். சேத்துராமன் சாரை பற்றி சொன்னேன் இல்லையா, சேத்துராமன் சாரோட பாட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சேத்துராமன் சார் வந்து என்னை வந்து எப்பவுமே சுகன்யான்னு கூப்பிடுவார். அந்த சின்ன வயசில் இருந்த பாலசுகன் அப்படின்னு கூப்பிடுவார் என்ன. அந்த சேத்துராமன் சாரோட கணீர் குரல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. ஆமாம், அவர் பக்கத்துலேயே நான் கொண்டு பாடியிருக்கேன், அந்த அனுபவமும் இருக்குது. ஆமாம், சரஸ்வதி கானிலேயே அவர் பக்கத்தில் கொண்டு பாடியிருக்கேன். ஆமாம், அப்புறம் ஸ்ரீநிதி சிதம்பரம் அவங்களுக்கும் அவர் பக்கத்தில் பாடியிருக்கேன். லலித பிரபாவோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா சேர்ந்து பாடினோம். அது பாடினேன். கரெக்ட். அக்கா, நீங்கள் டிஃப்ரெண்ட் குருஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போவும் ப்ரெசென்ட்லி நிறைய குருஸ் உங்களை வந்து பாடுறதுக்கு கூப்பிடுவா, நீங்கள் தான் வேணும்னு சொல்லுவா, நீங்கள் இல்லைன்னு இல்லை, நீங்கள் பிஸியாக இருந்தேன்னா மற்ற பாடுறவாடையும் கூப்பிடாமல் உங்களுக்காக வெயிட் பண்ணி நிறைய குருஸ் இருக்கா. அப்போது டிஃப்ரெண்ட் அவாவாளோட பாணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? பிகாஸ் இன்றைக்கி காத்தால ஒரு ரிஹர்சல் ஒரு குருவோடு இருக்கும், அதே ஐட்டமை வந்து வேறு விதமாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பாடுறது இன்னொரு குரு கூப்பிடுவா. ஸோ அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இதை இந்த சேலஞ்சஸ் எப்படி இது பண்ணுறீங்க? ஆக்சுவலி நல்ல கேள்வி இது. பல குருமார்களுக்கு பாடின்னு இருக்கும்போது ஒரே பாட்டு காத்தால வந்து ஒரு ஒரு சப்போஸ் உனக்கு ஒரு ஐட்டம் பாடுறேன்னு அதே வர்ணமும் அதே பதமும் சாயங்காலம் இன்னொருத்தருக்கு பாடும்போது டெம்போலேருந்து எல்லாமே வித்தியாசமாகும். டெம்போன்னு நான் சொல்கிறது அந்த காலப்பிரமாணம். ஆனால் அந்த காலப்பிரமாணம் வந்து உனக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்கும், சாயங்காலம் வந்து அதே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ பண்ணுற சஞ்சாரிகள் அதெல்லாம் வேறையாக இருக்கும். அவங்க வந்து ஒரே இடத்துக்கே வந்து மேபி சம்டைம்ஸ் ஒரு 2 டிஃப்ரெண்ட் சஞ்சாரி பண்ணுற மாதிரி சில இடங்கள் அமையும். அந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பாடுறது அதெல்லாம் வந்து ஓன்லி பை ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் ரிஹர்சல் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நாள் பாட ஆரம்பித்தா ஸோ இந்த ஸ்டைலில் வா அப்படி பண்ணுவா, அந்த ஸ்டைலில் வா அப்படி பண்ணுவா, நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இது எதனால் என்ன, ஒரு நான் வந்து நிறைய பேருக்கு பாடினாலும் குறிப்பிட்ட ஒரு 6-7 பேருக்கு ரெகுலராக பாடுறதுனால எனக்கு அந்த 6-7 பேரோட ஸ்டைலும் நமக்கு வந்து பழக்கமாயிருக்கு. ஏன்னா நான் இதை பழக்கமாயிருக்குன்னு எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற உங்கள் ஸ்கூலில் வந்து ரங்கநாயக் ஜெயராமன் பக்கத்தில் கொண்டு பாடுறதுனால அவங்கள்ட்டேந்து கிடச்ச அனுபவங்கள் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாடு அப்படி பாடுன்னு தனஞ்சயன் சார் சாந்தாக்கா பக்கத்தில் கொண்டு பாடியிருக்கேன். நரசிம்மாச்சாரி வசந்த லக்ஷ்மி அக்கா, லக்ஷ்மண் சார்கிட்ட இந்த நிறவெல்லாம் எப்படி பாடணும்னு நிறைய கேட்டு கேட்டு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்கே ராஜரத்னம் சார், அதுக்கப்புறம் வந்து கலாக்ஷேத்திரத்தில் எவ்வளோ பேரை வந்து பெங்களூரில் வந்து எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெரிய சீனியர் குரு இருக்கார், அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பாடியிருக்கேன். அதே மாதிரி இப்போ லக்ஷ்மண் சார் பரம்பரையில் வந்து வந்த ஜெயந்தி சுப்பிரமணியம் ரோஜா கண்ணன், ராஜரத்னம் சார் பரம்பரையில் வந்த ஸ்ரீநிதி, சித்ராக்கா வழியில் வந்த ஷோபனா வந்து அவளுக்கு பாடுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவள் வந்து அவள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அஃப்கோர்ஸ் எல்லோரும் கொடுக்குற மாதிரி அவள் வந்து அவள் டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும் அவளுது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட இது இருக்குது. இப்போ ஷோபனா பாலச்சந்திரா, ராதிகா சுர்ஜித், அவள் வந்து தனஞ்சயன் சார் ஸ்டூடெண்ட், அவள் எல்லாருக்குமே நான் ரெகுலராக பாடிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த இது கொஞ்சம் பழக்கமாயிருக்கு. அவங்களும் வந்து நான் வேணும்னு கேட்கறதுனால அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ரேப்போ
நல்லா இருக்கும். ஒவ்வொரு கச்சேரிக்கும் ஒருத்தர் பாடினானாக்கா ஐயோ அப்படி பாடுவாளோ அவள் இங்கே அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். ஒரே பாட்டு ஒரே செட் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னே அந்த எங்களோட ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து அந்த டான்ஸில் அவள் எப்படி போகிறாங்கிற அந்த போக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிடும் இல்லையா. என்ன என்ன என்னை பற்றி எங்களை பற்றியும் நாட்டியம் ஆடுறவாளுக்கு தெரியும், நாட்டியம் ஆடுறவாளை பற்றியும் எங்கள் டீமுக்கு தெரியும். அது வந்து ஒன்லி பை ப்ராக்டிஸ் ரிஹர்சல் நிறையா முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான். அது நான் யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் சொல்லிட்டு லக்ஷ்மண் சார் சொன்னேன், எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், யாரையும் விடக்கூடாது இல்லையா. அப்போ இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் எல்லாரோடையும் பாடி பழகிட்டேன்னு சொல்கிறேன், புதுசாக ஒரு குரு கூப்பிடுறா அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? இப்போ நிறைய புது புது குருஸ்லாம் கூப்பிடுவா இல்லையா அவங்கள? நான் புதுசாக யாராவது கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது உன்னோட டீச்சர் யாருந்தாம்மா கேட்பேன். ஸோ வந்து இப்போ நீ எனக்கு புதுசு இல்லை, இப்போ வந்து உன்னோட ஸ்டூடெண்ட் யாராவது நாளைக்கு எங்கேயாவது அமெரிக்காலேயோ இல்லாட்டா சென்னையிலேயோ ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து பண்ணுறேன்னாக்கா உன்னோட டீச்சர் யாருந்தான் கேட்பேன். பத்மப்ரியாவா? சரி, அப்போ சரஸ்வதி கானன் ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் எனக்கு ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் அமெரிக்காவில் நிறையா பேருக்கு போகிறேன். இப்போ நான் வந்து அங்கே வந்து முதல்ல நான் கேட்குற கேள்வி உன்னோட டீச்சர் யார், டீச்சரோட டீச்சர் யார். கரெக்ட். சப்போஸ் டீச்சர் எங்கே இருந்தால் நான் அந்த டீச்சரோட டீச்சர் யாருன்னு கேட்பேன். கரெக்ட். ஸோ அந்த வழி எனக்கு புரிஞ்ச வழியாக இருக்கும். புரிஞ்சு. நான் வந்து ரொம்ப புதுசாக இருக்கிற வழியெலாம் வந்து இனிமே ட்ரை பண்ணி பாட வேண்டான்னு நான் இப்போது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருக்கேன். அது நாட் தட் பாடக்கூடாது, பாடக்கூடாதுன்னு இல்லை, நிறைய இவ்வளோ வருஷமாக பாடிட்டு இருக்கேம்மா, திருப்பி புதுசு புதுசாக கற்றுண்டு பண்ண கேலண்டர் ஃபுல்லாக ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேக்கடாக ஒத்துக்க வேண்டாம். நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தெரிஞ்ச ஸ்கூலுக்கு மட்டும் பாடுறேன். ஓகே. கலைமாமணி அவார்டு கிடச்சது இல்லையா உங்களுக்கு, அது அதோடய அனுபவங்களை சொல்லுங்கள். அண்ட் மற்ற அவார்ட்ஸை பற்றியும் ப்ரீஃபாக கொஞ்சம் சொல்லுங்கள். கலைமாமணி அவார்டு வந்து எனக்கு வந்து நாட்டியத்துக்கு பாடுறதுக்கு தான் கிடச்சிது. கலைமாமணி அதனால் பரதநாட்டிய பின்னணி பாடகிங்கிற அதில் பேர் அந்த இதுலேயே அப்படி தான் பேர் கொடுத்துருக்கா. எனக்கு கலைமாமணி இந்த நாட்டியம் பாடுறவாளுக்கு கலைமாமணி அவார்டு கொடுக்குறாங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சதில்லை, தெரியாது அப்போது. நான் வந்து 2001 ஆனால் 2003 தான் கொடுத்தாங்க, அது சேர்த்து கொடுத்தா 3 வருஷம். அப்போ வந்து எனக்கு இந்த அனுபவம் வந்து ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு பூஜைக்கு போயிருந்தேன் முத்துகிருஷ்ண சுவாமி மிஷன் ட்ரஸ்ட்டில், மாதாஜி வித்தம்மான்னு அவங்க பெருசாக பூஜையெல்லாம் பண்ணி நம்ம டீச்சர் நம்ம நீலாம் நிறையா ஆடியிருக்கேன். கரெக்ட். அப்போ வந்து ஒரு விஜயதசமி பூஜைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அப்போ அந்த நவராத்திரியில் வந்து யாரெல்லாம் வந்து கச்சேரி பாடினாலும் நாட்டி மன்னன் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க வித்தம்மா சுவாமிஜி. அப்போ வந்து சுதா ரகுநாதன் அவள் வந்திருந்தா, சுதா ரகுநாதனோட நான் பயங்கர ஃபேன். அப்போ வந்து அவங்க சொன்னால் வந்து ராதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா பொய் சொல்கிற நீ உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னா, இல்லை இல்லை நிஜமாக தெரியாது அப்படின்னா. நான் நினச்சேன் அப்போ அகாடமியிலலாம் வந்து இந்த ஜூனியர் ஸ்லாட்லாம் வந்து தனி கச்சேரி பாடிட்டுருந்தேன், அதுக்கு ஒருவேளை எங்கள் அப்பா அப்ளை பண்ணியிருக்காரு போட்டிருக்கோம், அதுதான் கிடச்சிடுதோ அப்படின்னு நினச்சிட்டு அதுதான் இருக்கும்னு நினச்சின்னு வந்துட்டேன். அப்புறம் வந்து சித்ரா விஸ்வேஸ்வரன், அவங்க விஸ்வேஸ்வரன் அங்கிள் இருக்கார் இல்லையா அண்ணா, அவர் வந்து ராதா அவனுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் வரப்படுதுன்னா, என்னது இவரும் இப்படி சொல்கிறாரு, சுதா ரகுநாதன் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. அப்புறம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தேன்னாக்கா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, கலைமாமணி லிஸ்ட்டில் உன் பேர் இருக்குது, தினமலரில் பார்த்தேன், தினமலர்லையோ தினமணிலையோ ஏதோ பார்த்தேன்னு சொன்னோன்னா, இவர் எங்கள் ஹஸ்பண்ட் ஓடி போய் அந்த பேப்பரை வாங்கி தான் அதில் என் பேர் இருந்தது. எனக்கு அதில் எனக்கு கலைமாமணியில் வந்து ஐயோ கலைமாமணி எனக்கா அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது கிடைச்சது. அப்புறம் இலேசி நாடகமன்றத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க, எல்லாரோட பயோடேட்டாவும் இருக்குது, உங்களோட பயோடேட்டாவே இல்லை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி அது கிடைச்சது. அது மட்டும் இல்லை, இது நான் வந்து எனக்கு வந்து நாட் இன் டு பாலிடிக்ஸ், எனக்கு ஜெயலலிதாவை ரொம்ப பிடிக்கும் ஆஸ் எ பர்சனாலிட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப. எங்கள் அம்மாவுக்கு ஜெயலலிதான உயிர். ஆமாம். நான் சின்ன வயசில் ஜெயலலிதாவோட எடுத்த ஃபோட்டோகிராஃபை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க. அவங்க கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. மற்ற அவார்ட்ஸ், மற்ற அவார்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு சபாலையும் பாரத் கலாச்சாரில் வந்து மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி இருக்கும்போதே வாங்கினேன். மிஸ்ஸஸ் ஒய்ஜி பார்த்த சாரதி இருக்கும்போது நான் அங்கே ஒவ்வொரு வருஷமாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எனக்கு நாட்டிய சங்கீத கலாபரத்தி ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பிரம்மகான சபாலை எல்லோரும் வந்து நான் இப்படி அடிக்கடி பாடுறதுனால எனக்கு அந்த சீனியாரிட்டி பார்த்து எனக்கு அந்த நடன கான பத்மம் பிரம்மகான சபாலை, அப்புறம் பெஸ்ட்டு வோக்கல் சப்போர்ட் ஃபார் பரதநாட்டியம் அதெல்லாம் வந்தது. எல்லாமே வந்து கடவுளோட ஆசீர்வாதம், குருமார்களோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கும்போது வந்து நான் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக நினைக்கிறத விட இந்த அவார்டுக்கெலாம் நான் தகுதியாக இருக்கேன்னா, அது அந்த ஓரளவு என் பாட்டு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நான் அதே மாதிரி பிடிக்கிற மாதிரி பாடுறேனா, என் வேலையை ஒழுங்காக பண்ணுறேனா,
அதுதான் எனக்கு வந்து இன்னும் பொறுப்பு கூடின்னு இருக்குது. ஸோ எனக்கு அவார்டு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறதோ அத்தனைக்கு அத்தனை ஒரு சின்ன பயமும் தான் தந்துன்னு ஒரு பக்கம். ஸோ எனிவே தேங்க்யூ. உங்களோட ஹம்பிள்னஸ்ஸை குறிக்கிறதுக்கா. ஸோ நிறைய பேர் இப்போ பாடுறதுக்கு வந்துட்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் சென்னையில் வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்போதும் நீங்கள் வந்து நன்ன முன்னுக்கு வந்து நிற்கிறேன் இல்லையா, அது அது எப்படி, அது உங்ககிட்டயே கேட்குறது அவ்வளோ இது இல்லை, பட் அது அதை பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் எப்படிம்மா, நான்லாம் வந்து நான் 92 பாட ஆரம்பித்தேன். வெளியில் வரும்போது 91-92 தான் நான் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணேன் நாட்டியம் ஃபீல்டில். அப்போ வந்து முதல் சொன்னேன் இல்லையா, முதல்ல தனஜன் சார் சாந்தா காக்க பாடினா அப்படியே அப்படியே ஒத்துத்தருக்காக பாடிட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்போ வந்து எனக்கு 92 வந்து அந்த சின்ன வயசில் என்னை விட சீனியர், நான் சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மண் சார், தனஞ்சயன் அண்ணா, வசந்தா அக்கா, நரசிம்மாச்சாரி அண்ணா, அதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் இந்த மாதிரி உங்கள் டீச்சர் ராதன் சார், எல்லோரும் ரொம்ப அப்போவே பெரிய ஆளாக இருந்தா. எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு வித்வத்துள்ள ஒரு நாட்டிய ஆசிரியர்களாக இருந்தா. அவள் பக்கத்தில் கொண்டு பாடும்போது, ஸோ வந்து ஒரு 5-6 ஸ்கூலுக்கு பாடும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வெளியில் தெரிய ஆரம்பித்தேன். ஸோ என்னோட கடைசி வரைக்கும் வந்து அந்த வாழ்க்கை இதை கற்றுக்கணும். அவன் நிறைய சொல்லி கொடுப்பா பத்மப்ரியா. தப்பு வந்தானா, இப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. எவ்வளோ தப்பு சொன்னாலும் கடைசி வரைக்கும் அந்த சிரித்து முஞ்சியோடு எடுத்துக்கிற அந்த பாங்கு இருக்கணும். ஏன்னா ஒரு தப்பு கரெக்ட் பண்ணான்னா அந்த தப்பு வந்து நான் அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ணாமல் பாடினா அது எனக்கு தானே சந்தோஷம். நான் தப்பாக பாடினா ஐயோ ராதா அங்கே தப்பாக பாடினான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ரைட்டாக பாடிட்டா இவா கரெக்ட், ஓ லக்ஷ்மண் சார் கரெக்ட் பண்ணி தான் பாடியிருக்கார், அங்கன்னா எக்ஸாம் கரெக்ட் பண்ணி தான் பாடியிருக்கான்னு வெளியில் தெரியுமோ, தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய கற்றுண்டே இருக்கணும். நம்ம வந்து நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணணும். ரிஹர்சலுக்கு ஒழுங்காக போனோம், பாட்டு கொடுத்தானா ஒழுங்காக கற்றுக்கணும். ஏனோ தானோன்னு போய் பாடக்கூடாது. ஸோ அப்படி தான் நம்மளை நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துட்டு ஒரு நம்ம ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு பின்னாடி நல்ல உழைப்பும் ஒழுங்காக பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்கணும். அதுதான் இந்த மாதிரி பண்ணால் எல்லாருமே நல்லா பாடணும். நிறைய பேர் நல்லா பாடுறா. கரெக்ட். அக்கா ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல், ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல், ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து இன்னும் ஹை அச்சீவ்மெண்ட்டுக்கெலாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பத்ரி அண்ணா, நான் உங்கள் ஆத்துக்கு ஃபோன் பண்ணிருச்சு நிறைய வாட்டி. பத்ரி அண்ணா கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், ஏன்னா நீங்கள் பிஸியாக இருப்பேள். அவர் அவ்வளோ அழகாக பேசி, ராதா ஆத்துல இல்லை, வந்தவொடனே ஃபோன் பண்ண சொல்கிறேன், நீ எப்படிமா இருக்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட டெஃபினெட்லாக பேசுவார். ஸோ அண்ணாவை பற்றி சொல்லுங்க, அண்ட் நிவாஸை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. அவளோட சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு இப்போ துபாய் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியாது. கண்டிப்பாக. இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிறைய கண்ட்ரீஸ் போகிறேன், இப்போ அடுத்தது பாரிஸ் போகிறேன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ அதை எப்படி அவனோட சப்போர்ட் இல்லாமல், அதை பற்றி இப்போ கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம்மா, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் இல்லையா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு சப்போர்ட் வந்து அந்த இன்லா சைட்லேருந்து கிடைக்கலன்னா அது நின்றுடும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் முக்கியமாக, அவர் வந்து சும்மா ஊருக்கு போயின்னு இருக்காத, வேண்டாம் இங்கே இருக்கிற கச்சேரி போகிறோம், இல்லாட்டா நீ கச்சேரியே வேண்டாம் ஆற்றுல இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவா எவ்வளோ பேர் இருக்கா. ஸோ என்னோடய பாட்டெல்லாம் ஒரு பக்கம் முடங்கி ஒரு ஓரத்தில் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி, நீ போ பரவாயில்ல தைரியமாக பாடு. நான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 கச்சேரி வந்ததுன்னா நான் 4 தான் ஒத்துப்பேன். ஏன் பத்தியும் ஒத்துக்கலாமே, ஃப்ரீயாக தானே இருக்கேன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஃபோர்ஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி கம்மியாக பாடணும்னு சொல்ல மாட்டார், கூட பாடணும்னு சொல்ல மாட்டார். உனக்கு எது கம்ஃபர்டபுளோ ஒத்துக்கோ, ரொம்ப உடம்பு முக்கியம் உனக்கு. பாட்டு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் உடம்பு. அதனால் வந்து ரொம்ப கேரிங்காக என்னை பார்த்துண்டு இவ்வளோ நான் கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா, அவர் என்னை ஃப்ரீயாக அனுப்பலைன்னா நான் அப்படி, அதாவது என்னை ஹாப்பியாக அனுப்பலைன்னா நான் அப்படி வருவேன் இல்லையா. அதே மாதிரி ஊருக்கு வந்தால் வந்து கொஞ்சம் எப்போவுமே ஊர் ஊராக பண்ணி தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேள்வி, ஒழுங்காக தூங்கினியா, நல்லா சாப்பிட்டியா, நீ ஹாப்பியாக இருக்கியா அங்கே, அது வந்து கேட்பார். போன உடனே கேட்பார், நீ அங்கே ஹாப்பியாக இருக்கியா, வீடு மாதிரி தங்குறியா, உனக்கு எந்த கஷ்டம் இல்லையான்னு கேட்பார். அதெல்லாம் கேட்கும்போது இல்லை, ஏதாவது கொஞ்சம் எங்கேயுமே நான் கஷ்டப்பட்டதில்ல, ஏதாவது 1-2 மைனஸ் இருந்தால் கூட பாவம் அவர் கேட்குறாரு. நம்ம அது கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. கரெக்ட். ஸோ அதனால் பையனும் அப்படி தான். பையன் வந்து அவனும் வந்து மிருதங்கம் கற்றுன்ருக்கான் திருவாரூர் பக்தவசலம் சார்கிட்ட. அவனுக்கு வந்து எதுக்கு நான் மிருதம் கற்றுனுக்காங்க விஷயம் சொன்னேன்னா, இந்த பாட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவனுக்கும் வந்து அவனுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவன் ரொம்ப அழுது அடம் பண்ணானே என்னால் வருது கஷ்டம்.
கரெக்ட். ஸோ அவன் என்றைக்குமே அந்த மாதிரி குழந்தைல படத்தில் அஃப்கோர்ஸ் இவன் இப்போ பெரியவன் ஆகிட்டான். அவன் அவனோட சப்போர்ட்டு ஹஸ்பண்ட் சப்போர்ட் அவள்லாம் இல்லாமல் எனக்கு இவ்வளோ தூரம் ஓகே வர முடியாது. அவளுக்கு கண்டிப்பாக என்னோடய நன்றியை தெரிவிச்சுட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளும். நீத்திக்கு ப்ரோக்ராம் எப்படி நடந்தது? துபாயில் உங்களோட ப்ரோக்ராம் இப்போது நடந்தது இல்லையா, அதோடய அனுபவங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக நேத்திக்கு நான் வந்து இவ்வளோ குழந்தைகள் வந்து பண்ணுவான்னு வந்து இவ்வளோ குழந்தைகளை வச்சு நீ தயார் பண்ணுறது வந்து நான் ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் பார்த்தேன். என்ன ஒரு குழந்தைய தயார் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும், நானும் நிறைய பேரை பார்த்துட்டுருக்கேன், எல்லா நாட்டிய ஆசிரியர்களுக்கும் தெரியும். குரூப்பாக வந்து ஒரு சலங்கை பூஜை மேடையில் ஏற்றணுங்கிறதுன்னு அது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த வேலையை நீ வந்து நல்லா கற்றுக் கொடுத்து எல்லாம் நல்லா பண்ணியிருக்க. குழந்தைகள் எல்லாம் வந்து அவள் என்ன கற்றுண்டாலும் அதை ஒழுங்காக நாட்டியம் பண்ணினா. பேரண்ட்ஸ் சப்போர்ட் நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் இது வந்து நேற்றுக்கு இந்த சீஃப் கெஸ்ட்லாம் சொன்னா இல்லையா, ரூபா புவனா அவள்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பம். அதை வந்து இன்னும் வந்து அவள் டெடிக்கேட்டடாக எடுத்துட்டு எங்கெங்கே நம்மளை சரிப்படுத்திக்கணும், எங்கெங்கே எப்படி நிறைய நாட்டியத்தை பார்க்கணும், உன்கிட்ட எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கணும், நீங்களாம் டீச்சர்கிட்ட கற்றுண்டா மாதிரி இன்னும் நிறையா நீ கற்றுட்டுருக்க. இப்போ வந்து அஷ்டநாயிக்கா சோபனா பாலச்சந்திராவோட இதில் போய் பண்ண அந்த மாதிரி எங்கெங்கே இது நல்லது கிடைக்கிறதோ கற்றுக்கணுங்கிற அந்த மைண்டில் அது ஒரு இருக்கணும், அந்த தேடல் இருக்கணும். கரெக்ட். அதனால் எல்லா இந்த வர்ணம் பண்ணுற குழந்தையும் நல்லா பண்ணால் ஆன் த ஹோல் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா குழந்தைகளுக்கும் நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், விடாதீங்கோ நாட்டியத்தை விடாதீங்கோ, நல்லா எப்படி கற்றுக்க முடியுமோ அது அடவு சுத்தமாக அங்கே சுத்தம் அதெல்லாம் எப்படி இப்படிலாம் உங்களால் வந்து மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை உழைச்சி பண்ணுங்கோ. சும்மா இந்த ப்ரோக்ராம் ஆச்சு அவ்வளோதான் முடிஞ்சாச்சு, நம்ம நாளைக்கு வேலை வேறு வேறு வேலையை பார்ப்போம், அடுத்தது வந்து சரி கிளாஸ் ஆகிடுது அடுத்த வாரம் என்ன கற்றுக்கலாம் டீச்சர்கிட்ட, அடுத்த இதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம். நேற்றுக்கு பண்ணுற குழந்தைகள் எல்லோரும் வீடியோ பாருங்கோ. கரெக்ட். வீடியோ பார்த்துட்டு கையெல்லாம் ஒழுங்காக வச்சுருக்கோமா எல்லாம் பார்த்துட்டு நீங்களே உங்களை திருத்திக்கலாம். டீச்சர் அது என்னூறு எனக்கு சொல்லிக் கொடுங்கோ டீச்சர்னு சொல்லி வந்து உன்ட்ட கேட்கணும். கரெக்ட். இந்த மாதிரி நேற்றுக்கு எவ்வளோ நன்னா இருந்தோ அதை விட போக 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 இன்னும் நன்னா பண்ணுறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணணும். கரெக்ட். அதுதான் என்னோடய அட்வைஸ். கரெக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அமீரக வலையொலி வரதராஜகுமார் இங்கே வந்து நம்மளோட கூட இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நேத்திக்கு ப்ரோக்ராம்லேயும் கம்ப்ளீட் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி எடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஸோ ரொம்ப நன்றி அக்கா, உங்களோட இருந்தது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. நீங்கள் தான் வந்து பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த பகவான் வந்து பெரியவா எனக்கு அதை நடத்தி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். உன்னை பற்றி நான் சொல்லணும். சொல்லுங்கள். பத்மப்ரியாவை நான் ரொம்ப வருஷமாக 92 பார்த்துட்டுருக்கேன். அவள் வந்து இதுவும் பத்மப்ரியாட்ட நிறைய பேர் கற்றுக்கணும். என்ன வந்து ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு நான் அந்த ரோல் தான் பண்ணுவேன், இந்த ரோல் தான் பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த ரோல் கொடுக்கல அப்படின்ட்டு அதில் ஒரு மூஞ்சியை தூக்கி வச்சுண்டோ கோச்சுண்டோ அந்த மாதிரி அவள் ஒரு நாளும் பண்ணதில்லை. எப்போவுமே இந்த சிரித்த மூஞ்சியோடு தான் அவளை பார்த்துருக்கேன். எந்த ரோல் கொடுத்தாலும் அவள் அந்த ரோலை பண்ணிவிட்டு அவள் பாட்டு குவைட்டாக வருவாள், குவைட்டாக போயிடுவாள். அது மாதிரி வந்து எந்த ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாற்றம் இருக்கும் அவள்கிட்ட, அது கிடையவே கிடையாது. அப்புறம் ரொம்ப வருஷமாக ராதாக்கா நீங்கள் வரணும், ராதாக்கா நீங்கள் வரணும் ரொம்ப கிட்டத்தட்ட வந்து கோவிடுக்கு முன்னாடியிலேருந்தே அவள் கேட்டுருக்கா. அது இப்போ தான் அமைஞ்சது, இப்போ தான் அமைஞ்சது. நீ வந்து என்னை வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் என் வீடு மாதிரி இருந்தேன், நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டே எனக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. உங்களுக்கு பிரகாஷ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லாமல் இருக்க முடியாது. அவரோட சப்போர்ட்டில் தான், எப்படி பத்ரியோட சப்போர்ட்டில் நான் இருக்கேனும், அவர் உன்னை சப்போர்ட் பண்ணால் தான் நீ என்னை கூப்பிட முடியும். கரெக்ட். அவர் வந்து உன்னை விட என்னை நல்லா பார்த்துட்டார். அஃப்கோர்ஸ் நீ ரெண்டு நாளாக வேலை பண்ண, நான் உன்னை சொல்லலை, தப்பு சொல்லலை, எதுக்கு சொல்லணும்னு அவர் என்னை பார்த்துக்கணும் அவசியம் இல்லை. கரெக்ட். நீ தான் என்னை கூப்பிட்ட. ஸோ உனக்கு தான் என்ன ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் வந்து அக்கா அக்கா அக்கான்னு என்னை கூப்பிட்டு ரொம்ப பாசமாக இருந்தார். உன்னோட சஞ்சனா சச்சின் ரெண்டு பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், உங்கள் நாலு பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அதே மாதிரி அமீரக வலையொளி நேயர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. Press the bell icon on the YouTube app and never miss another update.